அன்பு வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் மட்டனில் கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு வாழை போல் கோலா உருண்டை செஞ்சுருக்கேங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்க வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ கூட்டு இப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க. வாழைப்பூ வடை, வாழைப்பூ கோலா உருண்டை அப்படின்னா சாப்பிடுவாங்க. இந்த கோலா உருண்டையை குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க, இல்லை சைடிஸாக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஆனால் குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, மட்டன் குழம்பு மாதிரி இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனுங்க, சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் எதுவுமே இல்லை, குழம்பு வைக்கிறது காய்கறி இல்லை அப்படின்னா வாழைப்பூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா குழம்பு வச்சு முடிச்சிடலாங்க. சைடிஸுக்கு ஒரு அப்பளத்தை பொறிச்சு அன்னைக்கு சமையலை முடிச்சிடலாங்க. ஃபேன்ஸே இல்லைங்க, மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இருந்துச்சு. வாழைப்பூவில் செஞ்ச கோலா உருண்டைன்னு யாருமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு அதோட டேஸ்ட்டு. ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமான சமையலை செய்து குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுங்கள் நண்பர்கள். நன்றி, வணக்கம் சொந்தங்கள்.